நேற்று கூட சொல்றான் பல்லு பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, என்னை பழைய பழனிசாமி என்று நினைத்து விடாதீர்கள். கொலகார போட்டதண்டா நீ? மூணு கொலை அக்யூஸ்டவன். பழைய பழனிசாமியில நான் ஆட்டிடுவியா? எங்க அண்ணன் மயிரை புடுங்கிடுவியா? போலீஸ் கேட்டாங்களாம், கட்சி ஆபீஸுக்கு பந்தோபஸ்து கேட்டாங்களாம், நாங்க பந்தோபஸ்து கொடுக்கலையா? ஜனங்களை பாதுகாக்கிறது போலீஸா உங்க ஆபீஸுக்கு? நாங்களா? நீங்க தானே சொல்றீங்க எச்சக்கல நாயங்கள. நாங்க 1.5 கோடி தொண்டை வச்சுக்கிறோம், 1.5 கோடி தொண்டம், 1.5 கோடி தொண்டர் அங்க போய் நித்துறதானே? 25 லட்சம் பேர் அங்க நித்தலாம் இல்லமா? எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் செய்தார், ஓபிஎஸ்க்கு இபிஎஸும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸும் துரோகம் பண்ணுகிறார்கள். இதுல யாரா நீங்க? எங்களை சொல்றீங்க குடும்ப அரசியல். குடும்பம் இருந்ததால் தான், எங்கள் ஐயா கலைஞர் பிள்ளை பெற்றதால் தான், எங்களுக்கு ஆண்மை இருக்குது, புள்ள பொறுக்குது, உங்களுக்கு என்ன கஷ்டம்? கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்க அண்ணன் தளபதி வந்தார். எங்க அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது உதயநிதி வந்தார். உங்க அப்பனுக்கு விதை பழுது, மோத்தாளுக்கு லேண்டு பழுது. அது பிறக்கலைன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, இப்போ எத்தனையோ கருத்தரிப்பு மையம் வந்துடுச்சு. இப்போ பாருங்க எங்கள் கட்சியில் கேளு, இப்போ இது நடத்துகிற கூட்டம் நடத்துகிற உங்கள் அப்பா எந்த கட்சிப்பா, உங்கள் தாத்தா எந்த கட்சிப்பா? தீகால இருந்துருப்பார் பச்சா. இப்போ நான் கேட்டு நான் சொன்னேன், இவர் திமுக, இவங்க அப்பா திமுக, இவங்க தாத்தா திமுக, இப்படி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரும் அப்படி தான் இருப்பான். பிஜேபியில் ஒருத்தர் சொல்ல அப்படி சொந்தமாகவே ஒருத்தன் கூட கிடையாது. நயினார் நாகேந்திரன் ஒருத்தங்கிறான், அண்ணா திமுகவில் சபி போட்ட எலும்பு. நம்ம பாண்டியாஸ் ஹோட்டலில் எப்படி சபி போட்ட எலும்பை மறுபடியும் சூப் வச்சு குடித்தானுங்க, அந்த மாதிரி சூப்பு எலும்பு அவன் நயினார் நாகேந்திரன். இன்னொருத்தருக்கும் அவன் பாரு என்ன விபி துரைசாமி, இப்போ இங்கிருக்க வரைக்கும் நல்லா இருந்தான், அங்கே போய் திருட மாதிரி முழிக்கிறான், இப்படியே முழிக்கிறான். அவன் நாங்கள் சபி போட்ட எலும்பு குஸ்பு. நாங்களும் கலாய் பூசிட்டோம், காங்கிரஸும் கலாய் பூசித்தான், வேஸ்ட் அண்டா. கரு நாகராஜன் ஒருத்தன், எர்ணாவூர் நாராயணனுக்கு செருப்பு பொறிக்க போட்ட பையன். உன் கட்சியில் ஒரிஜினலாக உங்களுக்கு ஒருத்தர் இருக்கானடா. இது தலைமுறை தலைமுறையாக நீங்கள் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் என்று சொல்ல சொல்லத்தான் நாங்கள் குடும்ப அரசியல் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் சொல்கிறோம் தியாகத்தலைவி, தியாகத்தலைவி. யாரா தியாகத்தலைவி? கோடி கோடியாக கொள்ளச்சொல்லாமல அந்த நாட்டில் தியாகத்தலைவி வந்துட்டு கொடுத்த வாக்கு நிறைவேற்றல. நேற்று பேசுகிறான் அவன் பல்ல பாருங்களேன், அவனை மாசு அண்ணங்கிட்ட சொல்லி அவன் பல்லெல்லாம் பிடிங்கி போட்டுருங்க. அதை விட எடப்பாடிய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் அவர்களே, டே எனக்கும் கஷ்டமாதமாக இருக்குது, எங்கள் ஆட்சி மேலே எனக்கும் கஷ்டம்தான். நம்ம என்ன சொன்னோம்? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், எல்லாத்தையும் செய்கிறோம். இந்த 33-31 பேரையும் பிடிச்சி உள்ளே போடுவோன்னு சொன்னோமா இல்லையா? திட்டு பசங்கள்லாம் பிடிச்சி 1.5 வருஷம் அது ஏன் பிடிக்கல? மானங்கட்டங்க உக்கால ஓழிகளா, கட்சி நட்ட துப்புக்கட்ட நாய்களா, நீங்கள் வந்து எங்களை பார்த்து சொல்கிறீங்க? இந்த நாட்டில் என்னடா பண்ணல? நாங்கள் 10 வருஷம் இந்த நாடு பள்ளத்தில் போயிடுச்சு. கம்பெனி இல்லை அவங்கிறான் பாரு. டெல்லியில் ஒருத்தன் தாடி வச்ச மோடி எப்பா ஊர் தாலியா அர்த்தம் 1 நம்பர் கேடியாக இருக்கான் அவன். ஆதார் கார்டையும் பேன் கார்டுக்கும் கல்யாணம் பண்ணி வை, எனக்குலன்னா ஃபைனு இல்லை. சரி நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் சொருவுறேன், எனக்கு நீ என்ன சொருவுற அதான கேள்வி. நீ ஏதாவது சொருகணுமா இல்லையா கேட்டால், 8 வருஷம் இந்தியா முன்னேறி விட்டது, இந்தியா முன்னேறி விட்டது. இப்போ பார்த்தியா எல்லாத்துலேயும் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் எதுக்குமே பென்ஷன் கிடையாது. இப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று இராணுவத்தில் தான் பென்ஷனு, அதுக்கும் வச்சான் மோடி ஆப்பு. 4 வருஷம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணுமா? 17 வயசில் வேலை கெடுப்பாம்மா, 21 வயசில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். இப்போ இராணுவத்தில் ரிட்டையர்டா, வேலை இருக்காதா, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டானா? அப்புறம் அவன் போய் ஏடிஎம் ஓடிப்பான். ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியால் பந்தாடப்பட்ட நான் இன்னைக்கு பார்த்தா கூட்டத்துக்கு தலைமை தாங்குற ஒரு வக்கீல், வந்து உக்காணுகிற ஒரு வக்கீல், வக்கீல் கூட்டமாகவே இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் என்னை போலீஸை பிடிச்சிடணும்னு ஜெயலலிதா முயற்சி பண்ணப்போ அவளுக்கு டாட்டா காட்டி விட்டார். இப்போ கூட்ட தலைவரே இங்கே வழக்கறிஞர். அதுக்கு இப்போ அவசரமும் இல்லை, அவசியமும் இல்லை, ஏன்னா நம்ம ஆட்சி இருக்குது. ஐயா கலைஞரின் 99வது பிறந்த நாள். எனக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர், அமைச்சர் எல்லோரும் சொன்னாங்க, ஒரு 75 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், ஒரு 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சர், 13 முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 13 முறையும் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவனுக்கெல்லாம் தோல்வியை மட்டுமே பரிசாக தந்த ஒரே தலைவன், உலகத் தலைவன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர எவனும் இல்லை, எவளும் இல்லை. 13 தேர்தல் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி உட்காண்டிருக்காங்க, 1 வார்டு தேர்தல் இங்கே. உங்கள்கிட்டலாம் ஓட்டு கேட்டு வந்திருப்பார், எப்படி முட்டி போட்டு மேய்ஞ்சார் பார்த்தீங்கல்ல. சீதர் அண்ணன் கேட்டால் தெரியும் ஓட்டு கேட்குறது எப்படின்ட்டு. ஆனால் 13 தேர்தல்
13 தேர்தலிலும் வெற்றியை மட்டும் பெற முடியுமா என்றால் உலகத்தில் எவனும் செய்யாத சாதனை. 57 குளித்தலையில் நின்றார், தர்மலிங்கத்தை வென்றார். 62 தஞ்சாவூரில் நின்றார், பரிசுத்த நாடாரை வென்றார். 67 உங்கள் சைதாப்பேட்டையில் நின்றார், எஸ்ஜி விநாயகமூர்த்தியை வென்றார். 71 மீண்டும் சைதாப்பேட்டையில் நின்றார், குடந்தை ராமலிங்கத்தை வென்றார். 77 அண்ணா நகரில் நின்றார், கிருஷ்ணமூர்த்தியை வென்றார். 80 மீண்டும் அண்ணா நகரில் நின்றார், HV அண்டேவை வென்றார். 89 துறைமுகத்தில் நின்றார், பக்காப்பை வென்றார். 91 துறைமுகத்தில் நின்றார், கா சுப்புவை வென்றார். 96 சேப்பாக்கத்தில் நின்றார், நெல்லை கண்ணனை வென்றார். 2001 சேப்பாக்கத்தில் நின்றார், தாமோதரனை வென்றார். 2006 மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்றார், தாவூத் மியான்கானை வென்றார். 11 தான் பிறந்த திருவாரூரில் நின்றார், குடவாசல் ராஜேந்திரனை வென்றார். 16 மீண்டும் திருவாரூரில் நின்றார், பன்னீர்செல்வத்தை வென்றார். இப்படி 16 தேர்தல்களில் வென்ற தலைவன், ஒரே தலைவன், எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். 16 தேர்தலில் நின்றார். 16 தேர்தலில் 10 சின்னம் இருந்திருக்கணும்ல. 57 திமுக போட்டியிடுகின்ற போது எல்லோருக்கும் பொது சின்னம், தேங்காய் மாங்காய் கடிகாரம் எல்லாம். ஆனால் அந்த தேர்தலிலும் உதயசூரியனை பெற்ற ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதனால்தான் இந்த தமிழகத்தை 5 முறை ஆண்ட ஆண்டவர் என்று எங்கள் தலைவரை சொல்லுகிறோம். அவர் மனிதன் அல்ல. சொன்னார்கள், சாதனையை மட்டும் சொல்லுங்கள், வேதனையை சொல்லாதீர்கள். அவர்கள் பேசினால் பேசிக்கிட்டு போகட்டும் என்று பேசியவனுக்கு பதில் சொல்ல கற்றுக் கொடுத்தவர் எங்கள் தாத்தா கலைஞரின் படத்தை போட்டு மேடை அமைத்திருக்கிறோம். எண்ணி பாருங்கள், மனிதனை மனிதன் இழுக்கிறானே என்று கஷ்டப்பட்டு தானே கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா தந்தார். உலகத்தில் எவனுக்காவது தோன்றியதா? தனக்கு கண்ணிலே வலி என்றவுடன் இந்த நாட்டில் யாருக்கும் கண்ணில் வலி வரக்கூடாது என்று கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா? ஏழைகளுக்கு குடிசை வீடு, பணக்காரனுக்கு மாடி வீடு, அதை மாற்றி காட்டுவேன் என்று சொல்லித்தானே இதோ இருக்கின்ற குடிசை வீட்டில் என் ஏழை தாய்மாரை தலைவார 3வது மாடிக்கு அனுப்பி வைத்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரை தவிர வேறு யாராவது இருக்க முடியுமா? இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள் பெண்கள், என்னை பெற்ற தாயே, உன் நெஞ்சில் கை வைத்து சொல், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பேர் கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டில் தந்தை பெரியார் கனவு கண்டார், தீர்மானம் போட்டார், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுக்க வேண்டும் என்று தன் மாநாட்டில் தீர்மானம் போட்டார். 51 அன்னை அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். அம்பேத்கரால் தீர்மானம் கொண்டு வர முடிந்தது, அது தோற்று போனது, பதவியை ராஜினாமா செய்தார். பெரியாரால் தீர்மானம் மட்டும்தான் போட முடிந்தது. அண்ணா ஆசைப்பட்டார், அவருக்கு ஆயுள் குறைவு. ஆனால் பெரியார் கண்ட கனவை, அம்பேத்கர் கண்ட கனவை, அண்ணா ஆசைப்பட்டதை எங்கள் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 89 மூன்றாம் முறையாக முதலமைச்சராக வந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற கையெழு போட்ட உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். பிறப்பது ஒரு வயிறு, அதில் ஆண் என்ன பெண் என்ன என்று யோசித்தார். அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களை கேட்கிறேன், இதற்கு முன்னால் உங்களுக்கு திருமணம் நடந்தால் திருமணத்தின் போது ஒரு 11 சாமா, ஒரு பாய், ஒரு பொட்டி, ஒரு தலைக்காணி, மேட்ரு முடிஞ்சது. உங்க வீட்டில் சாவானா தலைக்கட்ட வருவான் தம்பி இல்லையா? இன்று அப்படி அல்ல. 10 ரூபா உங்கள் அப்பா வச்சுட்டு போயிருந்தா அதில் 50 ரூபா ஷேர் உனக்கு. இதை சட்டமாக்கியவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறான். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கே புத்தி சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர். எண்ணி பாருங்கள், அவர் சாதனைகளை மழை விந்து விடாமல் இருப்பதற்காக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அதை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் தாய்மார்களே, ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவீர்கள் என்று உரந்த காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் என்று சொல்கிறார்கள். எங்கள் தாத்தா கலைஞருக்கு குடும்பம் இருந்ததால், அவரும் பிள்ளை குட்டி பெற்றதால், பேரன் பெட்டி எடுத்ததால், அதற்கெல்லாம் திருமணம் செய்து அழகு பார்த்ததால் அவர் யோசித்தார், ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் எப்படி திருமணம் செய்வீர்கள் என்று கண் கலங்கினார். அதனால் தான் என்னை 6வது முறையாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் பெண் குழந்தைக்கு திருமணம் என்றால் திருமண உதவி திட்டம் தாத்தா 30,000 தருகிறேன். திருமணம் நடந்துவிட்டதா? மணமகளும் மணமகளும் பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, பண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? மணமகளை மணமகன் கர்ப்பமாக்கி விட்டானா? அவளுக்கு 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு.
பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்துணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் 1 வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? உன்னிடம் பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே செல்லுகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் +1 போனானா? அவனுக்கு இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் +2 முடித்து விட்டானா? காலேஜுக்கு போக வேண்டுமா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் தருகிறேன். பென்ஷன் வாங்கிக்கொள். பேரனைப்பார், பேத்தியைப்பார், சந்தோஷமாக வாழ். காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 1-8 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. ஆஸ்பத்திரியில் வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். தாத்தா வேற எவனா செஞ்சானடா இதை? இதோடா குழந்தை முதல் பெரியவர் வரை காப்பாற்றி எங்கள் தாத்தா கலைஞர். அதோ போறாம்பார் பொட்ட சொன்னமா இல்லையா? அதோ போறாம்பார் 9 சொன்னமா இல்லையா? அவமானப்பட்டார்கள், அசிங்கப்பட்டார்கள். எவன் காதிலும் விழவில்லை, எங்கள் தாத்தா கலைஞர் காதில் விழுந்தது. அவனை அழைத்தார். நீ பட்டை இல்லை, நீ 9 இல்லை, இன்று முதல் உனக்கு அழகாக பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவருக்கும் நலமாரியம் தந்த தலைவர். அதோ போறாம்பார் நொண்டி, அதோ போறாம்பார் டப்ஸா, அதோ போறாம்பார் டப்புக்கு சொன்னமா இல்லையா? அது யார் காதிலும் விழவில்லை, எங்கள் தாத்தா கலைஞரின் காதில் விழுந்தது. அவனை அழைத்தார். நீ டபுக்கல்ல, நீ நொண்டி அல்ல, நீ ஒன்றக்கண்ணன் அல்ல, உனக்கும் ஒரு திறமை போனால் இன்னொரு திறமை இருக்கிறது என்று அவனை அழைத்து அவனுக்கு மாற்று திறனாளி என்று பெயர் சூட்டி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டு, தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வா. அதே ரயில்வே தண்டவாளத்தில் காக்கி அரை ட்ரௌசர் போட்டு அவாய் செப்பல் போட்டு சம்பட்டியில் பிளக்கட்டை தட்டுவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கட்டை தரட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். நீ கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுனு, கையில் கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவார்ல ஜட்ஜு, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்துவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்னு கத்த புறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடிக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் கயிறு கட்டின பெரியமணி ஆற்றவா நம்மவா, அதே கோயிலில் வெள்ளிமணி ஆற்றவா குஞ்சுமணி அவ்வா. ஆனா எங்க தாத்தா தலைவர் கலைஞர் சொன்னார், நீ ஆட்டினால் வெள்ளிமணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவரோட புள்ளதான் எங்க அண்ணன் தளபதி. தாத்தா கலைஞர் சொன்னார், 8வது படித்திருந்தால் 5000, 10வது படித்திருந்தால் 10000, கல்லூரி முடித்திருந்தால் 30000. இது எங்கள் தாத்தாவின் சாதனை. அவரது பிள்ளை வருகிறார்,
அப்பா அப்பா, கல்யாணம் முடித்து படித்து முடித்தவர்களுக்கு கல்யாணத்திற்கு நீங்கள் பணம் கொடுத்தீர்கள், நான் படிக்க வைப்பதற்கே பணத்தை கொடுக்கிறேன். ப்ளஸ் டூ முடித்திருந்தால் மாதம் 1000, 5 வருடமாக இருந்தால் 12 60 60000 அந்த குழந்தை பேங்க்கில் போட்டுரும். இதுதான் அப்பனுக்கு ஏற்ற புள்ள தப்பாமல் பிறக்கிறது. நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்தால் பஸ் பயணம் இலவசம். இங்கே அமர்ந்திருக்கிறேன் தாய்மார்களை நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நான் பேச்சாளன் இல்லை, நான் உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்களை போன்ற தாழ்மையானவன், படிப்பு படிப்பதற்காக என் விரல்களை இழந்தவன், என் ஆயுசில் பாதியை இழந்தவன். எங்கள் தாத்தா கலைஞரின் ஆட்சி வந்தது, என் பிள்ளைகள் 2 பேரையும் 2 டிகிரி படிக்க வைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டேன். உங்கள் போன்றவன் நான், உங்கள் நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், வீட்டு வேலைக்கு போகிறீர்கள், சமையல் வேலைக்கு போகிறீர்கள், எத்தனை பெண்கள் போகிறீர்கள், நீங்கள் சமைத்து கொண்டு வந்து சம்பாதித்து கொண்டு வந்து கையிலே 1/2 கிலோ அரிசி, 25 ரூபாய்க்கு எண்ணெய் காய்கறி எல்லாத்தையும் அந்த கேரி பேக்கில் நீங்கள் எடுத்து வந்து சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு விட்டு போதையில் காலை எழுந்த உங்கள் வீட்டுக்காரனிடம் போய் பஸ்ஸுக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், 20 ரூபா கொடுன்னு கேட்டா. ஓத்தா, இன்றைக்கி நான் வேலைக்கு போகல, நீ போவாத. எத்தனை பேர் சொல்லியிருக்கான், எத்தனை பேர் சொல்லியிருக்கான், ஆனால் இன்று அப்படி இல்லை. நீ போவாதன்னு சொன்னால் போவண்டான்னு தொடப்பு தெளித்து அடிச்சுட்டு ஹேண்ட்பேகை கையில் சுற்றிக்கிட்டு நேராக நடந்து போனால் பஸ்ஸு நிற்கும், ஏறலாம், உட்காரலாம், செருப்பு காலோட கால் மேலே கால் ஆட்டினா என்ன மாதிரி டிக்கெட்டு கொடுத்து டிக்கெட் அந்த செருப்பை படாமல் தள்ளி நிற்கணும். இந்த நிலைமையை யார் உருவாக்கி கொடுத்துருக்கா? எங்கள் அண்ணன் தளபதி. நாங்கள் வந்தால் பால் விலையை குறைப்போம், குறைத்தோம். நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை குறைப்போம், குறைத்தோம். இது சொல்லியது, சொல்லாததையும் செய்திருக்கிறோம். நாங்கள் சொன்னோமா, மக்களை தேடி மருத்துவம் தருவோம் என்று சொன்னோமா, தந்தோம். வீடு தேடி கல்வி சொன்னோமா, தந்தோம். எண்ணும் எழுத்தும் சொன்னோமா, தந்தோம். இதையும் தாண்டி இதோ இந்த சைதாப்பேட்டை வீதியில் நீங்கள் அடிபட்டு கிடந்தால் அரசு ஆஸ்பத்திரி எங்கே இருக்கிறதோ அங்கே கொண்டு போனால்தான் உங்களை பிழைக்க வைக்க முடியும். தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் பணம் கட்ட வேண்டும், ஒரே நாளில் 1 லட்சம் ரூபா கேட்பான். இதை யோசித்தார் எங்கள் அண்ணன் தளபதி. அந்த அவசரத்தில் அடிபட்டால் பக்கத்தில் இருக்கின்ற ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை அரசாங்கம் ஏற்கும், அதுதான் நம்மை காக்கும். 48, எத்தனை பேர் போயிச்சிருக்காங்க தெரியுமா? அதில் அந்த 48 மணி நேரத்தில் அவன் உயிரை காப்பாற்றிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஒரு மனிதநேயம் உள்ள மனிதன் இருக்க வேண்டும், அந்த ரத்தம் உடம்பில் ஓட வேண்டும். அது இப்போ சொன்னாங்க, நம்ம மேயரை, நம்ம மந்திரியை சுத்துகிறார், உலகத்தை சுத்துகிறார். அவர் சுத்தனா தாண்டா மாசு, இல்லைன்னா அவர் வேஸ்டடா. எங்களண்ணன் தளபதியை சொல்கிறார்கள், காலையில் சென்னை, மதியம் திருச்சி, சாயந்தரம் ராமேஸ்வரம். ஐயோ, இப்படி சுத்த எவனால் முடியும்? 69 வயது. அப்படி சுத்தினால்தான் அவர் கலைஞரின் பிள்ளை, இல்லை என்றால் இல்லை. 1952 பராசக்தி படம் வந்தது, அதற்கு முன்னாலும் படம் வந்தது. 20 பாட்டு வரும், 5 பாட்டுக்கு தூங்கணும், 5 பாட்டு பாத்ரூம் போகணும், மிச்ச பாட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கணும், இதான படம் உண்டா இல்லையா? ஆனால் பராசக்தி என்ற ஒரு படம் வந்தபோது தான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்டக்கூட நேரம் கொடுக்காமல் பார்த்த படம் பராசக்தி. பார்க்க வைத்தவர் ஐயா கலைஞர். அப்போது எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கே அவ்வளோ பவர் இருந்தா, எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மையை அது எவ்வளோ பவராக இருக்குன்னு நீங்கள் அனுப்பிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை பார்த்து தான்டா எல்லாரும் பயப்படுறான். அதான்டா சாதனை. இப்போ சொன்னாரே, கொரோனா டெஸ்ட் எடுத்தால் எங்கே போக முடியாதுன்னு சொல்லி போயிருக்காரு மகாபலிபுரம் வரைக்கும். எவனால முடியுமா? வயசு 69. தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தார்கள் பாருங்க, எல்லோரும் 50 வயசுக்குள்ளே தான். நம்ம பல்லு பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் வரைக்கும் எல்லாம் 50 வயசுக்குள்ளே முதலமைச்சர் ஆகிட்டான். இந்த தமிழ்நாட்டு வரலாறில் எங்கள் அண்ணன் தளபதி மட்டும்தான் 69 வயதில் முதிர்ந்து முதிர்ச்சி பெற்று படித்து பட்டம் பெற்று பாராட்டு பெற்று முதலமைச்சரான ஒரே முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? நேற்று கூட சொல்கிறான் பல்லு பழனிசாமி, ஸ்டாலின் அவர்களே, என்னை பழைய பழனிசாமி என்று நினைத்து விடாதீர்கள், கொலகார பொட்டதண்டா நீ, 3 கொலை அக்யூஸ்டவன், பழைய பழனிசாமியில் நான் ஆட்டிடுவியா, எங்கள் அண்ணன் மயிரை பிடுங்கிடுவியா? போலீஸ் கேட்டாங்களாம், கட்சி ஆஃபீஸுக்கு பந்தோபஸ்து கேட்டாங்களாம், நாங்கள் பந்தோபஸ்து கொடுக்கலையாம்.
ஜனங்களை பாதுகாக்கிறது போலீஸா உங்கள் ஆஃபீஸுக்கு நாங்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க எச்சக்கல நாயங்களை. நாங்கள் 1.5 கோடி தொண்டை வச்சுக்கிறோம், 1.5 கோடி தொண்டை, ஒரு 50 கோடி தொண்டர் போய் அங்கே போய் நிற்கிறதானே? ஒரு 25 லட்சம் பேர் அங்கே நிற்கலாம் இல்லைம்மா? 1.5 கோடி வச்சுக்கிறீங்களா இல்லையா? 3000 பேர் தான் மாணவரத்துக்கு போனான். 1.5 கோடியில் 3000 போனால் என்னாச்சு? 1 கோடியே 20 லட்சம் பேர் இருக்கிறானா இல்லையா? அதில் ஒரு 20 லட்சம் பேர் நிற்பேன் அங்கே அபய் சண்முக ரோட்டில் நிற்கிறதானே? அதிமுக என்றால் துரோகத்தின் சின்னம். அதை பற்றி பேசுகிறதுக்கே வெக்கமாக இருக்கு. கலைஞருக்கு எம்ஜிஆர் துரோகம் செய்தார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் செய்தார், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்ஸும் இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்ஸும் துரோகம் பண்ணுகிறார்கள். இதில் யார்றா நீங்கள்? எங்களை சொல்கிறீங்க குடும்ப அரசியல்னு. குடும்பம் இருந்ததால் தான், எங்கள் ஐயா கலைஞர் பிள்ளை பெற்றதால் தான் எங்களுக்கு ஆண்மை இருக்குது, புள்ள பொறுக்குது. உங்களுக்கு என்னடா கஷ்டம் சொல்லு? கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது உதயநிதி வந்தார் இல்லையா? உங்கள் ஒப்பனுக்கு விதை பழுது, உங்கள் ஓத்தாளுக்கு லேண்டு பழுது. அது பிறக்கலைன்னா அதுக்கு நாங்களாடா பொறுப்பு? ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், இப்போ எத்தனையோ கருத்தரிப்பு மையம் வந்துடுச்சு. அதை விட்டுட்டு பெத்தவனை பார்த்தா கஷ்டப்பட்டா என்ன அர்த்தம்? மீண்டும் அதிமுக ஆட்சி எதுக்கடா வரோம் சொல்லு? நாங்கள் 8வது படிச்சிருந்தால் 5000 ரூபா கொடுத்தோமா இல்லையாம்மா? பொம்பளை தானே, அம்மா தானே. நாங்கள் 5000 ரூபா கொடுத்தா நீ 10000 கொடுக்கணும்ல, நிப்பாட்டிட்ட. நாங்கள் 10வது படிச்சிருந்தா 10000 சொன்னோம், மறுபடியும் ஜெயலலிதா வந்துச்சு, நிப்பாட்டிச்சு. ஏன்? ஜெயலலிதாவுக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லை. நாங்கள் திருமணம் கட்டி கொண்டு தான் பிள்ளை பிறக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். கல்யாணம் பண்ணாமல் எப்படி ஒன்றா வாழலாம்னு ஜெயலலிதா சொல்லிடுச்சு. கலாச்சார சீரழிவின் சின்னம் அதிமுக. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கூப்பிட்டா திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை, நீ வாயா முதல்ல என் கூட அந்த கோயிலில் போய் மாலை மாற்றிக்கிட்டா தாலி பாக்கியம் நீடிக்குமா, எனக்காக வாழ்னான். திருக்கடையூர் அபிராமி கோயிலில் போய் புருஷனும் பொண்டாட்டி மாலை மாற்றிக்கிட்டா தாலி பாக்கியம் நீடிக்குமா, என் பொண்டாட்டி கூப்பிட்டா அப்போ எனக்கு போட்டா, நான் அவளுக்கு போட்டேன், சாமி கும்பிட்டோம் வந்துட்டோம். அதே கோயிலுக்கு சசிகலாவும் ஜெயலலிதாவும் போய் மாலை போட்டுக்கினாங்களா இல்லையா? சிரிக்க சொல்லலம்மா, இது தமிழ் கலாச்சாரம் இல்லையா? அங்கே போய் நின்று போகிறீங்க, நீங்கள் போட்டுக்கங்க உங்கள் கழுத்து உங்கள் மாலை, நான் வேணான்ல. இதில் எவ்வளோ புருஷன் எவ்வளோ பொண்டாட்டின்னு சொல்லணுமா இல்லையா? மானங்கட்டங்க அக்காளா ஓழிங்களா, கட்சி நட்ட துப்புக்கட்ட நாய்ங்களா? நீங்கள் வந்து எங்களை பார்த்து சொல்கிறீங்க? இந்த நாட்டில் என்னடா பண்ணல நாங்கள்? 10 வருஷம் இந்த நாடு பள்ளத்தில் போயிடுச்சு. இங்கே கம்பெனி இல்லை. அவங்கராம்பாரு டெல்லியில் ஒருத்தன் தாடி வச்ச மோடி எப்பா ஊர் தாலியாக இருந்த 1 நம்பர் கேடியாக இருக்கான் அவன். எனக்கு எடுத்தாந்து கொட்டுங்க, எனக்கு எடுத்தாந்து கொட்டுங்கண்ணா. என்னடா ஏன்டா கொட்டணும்? நான் வந்தேன்னா வெளிநாட்டில் எல்லா பணம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டு ஆளுக்கு 5 லட்சம் போட்டுடுறேன். எங்கள் ஆயாலாம் இருக்குது பாரு, ஐயோ பாவம். மோடி 5 லட்சம் போடுறானு அந்த பேங்க்கில் நின்னாங்க போடுறான் என் சாமி லைனு. அதுவும் என்ன அக்கௌண்ட்டுன்னு கேளுங்களேன், பேங்க் அக்கௌண்ட் இல்லை, மோடி அக்கௌண்ட்டு. ஏன் மோடி அக்கௌண்ட்டா? நொட்டுறான் 5 லட்சம். பூ விற்கிறாயா, இட்லி சுடுறாயா, சொல்லி விற்கிறாயா, எல்லாம் திறந்துடுச்சு. 5 லட்சம் வரும்னு இதுக்கு 1000 ரூபா போடுறான் இல்லை பென்ஷனு, அது அதில் போட்டான். போட்ட உடனே ஆயா அப்பப்போ 100 ரூபா எடுக்குது, 900 எடுத்துடுச்சு. 900 எடுத்தால் எவ்வளோமா இருக்கணும் மிச்சம்? 100 ரூபா இருக்கணும். காடை விட்டால் 75 ரூபா வருது. 25 ரூபா எங்கேன்னு கேட்டால் பேங்க்குக்கு போன்ட்டான். அங்கே போய் கேட்டான், அவன் சொல்கிறான் அந்த 25 ரூபா எஸ்எம்எஸ் சார்ஜ். ஆயாவுக்கு செல்ஃபோனே இல்லை, எஸ்எம்எஸ் சார்ஜ் அமைக்கிறான். இப்போ 2 செல்ஃபோன் வச்சோம், ஒரே ஃபோன் வச்சுருப்போம், 2 சிம் கார்டு வச்சுருப்போம், ஒன்று பர்மனெண்ட்டாக வச்சுருப்போம், ஒன்று ஆல்டர்நேட். நானும் பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன், அதுக்கு ஆல்டர்நேட் ஏர்டெல். முன்னாடிலாம் 6 மாதத்துக்கு 1 வாட்டி 25 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் அந்த ஃபோன் வந்து 6 மாதம் அந்த கார்டு இருக்கும், உண்டா இல்லையா? நான் எதனால் தப்பாக பேசுனா நீங்கள் எழுந்து வந்து அடிக்கலாம், உண்டா இல்லையா? 6 மாதத்துக்கு 1 வாட்டி 25 ரூபா. இப்போ என்ன நிலைமை தெரியுமா? 28 நாளைக்கு 100 ரூபா பண்ணணும், 99 ரூபாய்க்கு பண்ணால் தான் அந்த ஒரு நம்பரை காப்பாற்ற முடியும். 28 நாளைக்கு 6 மாதத்துக்கு 25 ரூபா எங்கே, 28 நாளைக்கு எங்கே சொல்லு? நம்ம டிவி வச்சுருந்தோம், நம்ம டிவி கொடுத்தோம்ல, கலைஞர் தாத்தா டிவி கொடுத்தாருல்ல. அப்போ எல்லாம் என்ன சொன்னான் ஏடிஎம்கேக்காரன்? பேரன் கேபிள் டிவி வச்சுக்கிறான், அதான் தாத்தா டிவி தரான்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையாம்மா? கலைஞர் டிவி கொடுக்கும்போது
பேரன் கேபிள் டிவி நடத்துகிறான், அதான் தாத்தா டிவி தரேன்னாங்க. நாங்கள் கேபிள் டிவி நடத்தினோம், டிவியும் கொடுத்தோம். அப்போ எவ்வளோம்மா கேபிள் டிவிக்கு பணம் கட்டினீங்க? 70 ரூபா 100 ரூபா 100 50 ரூபாயா 50 ரூபா 40 ரூபா என்கிட்ட ஏமாற்றி 70 ரூபா வாங்கிட்டானோ? 50 70 100 மூணு ஐட்டம், நான் 2வது ஐட்டத்தை எடுத்துகிட்ருக்கிறேன். வாங்கினானா இல்லையாம்மா? சரி, நாங்கள் தனியார் கேபிள் டிவி நடத்தினோம், 70 ரூபா கட்டினோம். அரசாங்கம் வந்துடுச்சு இல்லை, அரசாங்கம் வந்தால் அது 50 ரூபா ஆகணுமா ஆகணுமா கூடாதா? தனியார் நடத்தினா 70 ரூபா 50 70 100மா? அரசாங்கம் வந்தால் என்ன ஆகணும்? 100 80 ஆகணும், 70 60 ஆகணும், 50 40 ஆகணும். அதானே உண்மை? ஆனால் என்னாச்சு, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? யார் தாலி அறுத்து கட்டுறது மிச்சம் 200? அந்த ஒகல ஒழி கல்யாணம் ஆகியிருந்தால் கூட அவன் முன்னாடி தாலியாக இருக்கலாம், அதுவும் இல்லை. ஆயிடுச்சா? காங்கிரஸ் ஆட்சி போகும்போது 350 ரூபாய்க்கு கேஸ் வாங்கினீங்களா இல்லையா? 350 ரூபா. இப்போ எவ்வளோம்மா? 1160. நான் தான் எல்லாத்தையும் வாங்குகிறேன், என்கிட்ட டபாய்க்கவே முடியாது. நான் நினச்சிக்கலாம் 100 ரூபா போய் பேசுகிறேன் போலதுன்னு. இப்போ 2 நாள் ஊருக்கு போக போகிறேன்ல, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போனால் தான் என் பொண்டாட்டி வெளியே விடுவா. அதனால் எல்லா ரேட்டும் நம்மளுக்கு தெரியும் கதை. நீங்கள் அநியாயம் இல்லைங்க, இவ்வளவு அநியாயத்தை பண்ணிவிட்டு இவ்வளவு கேடை இந்த நாட்டுக்கிட்டான் சேர்த்துட்டு நம்மளை சும்மா இருந்தவங்கள ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் சொருவு, ஆதார் கார்டை எடுத்து போய் டிரைவிங் லைசன்ஸில் சொருவு, ஆதார் கார்டையும் பேன் கார்டுக்கும் கல்யாணம் பண்ணி வை, எனக்கு இல்லைன்னா ஃபைனு இல்லை. சரி, நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் சொருவுறேன், எனக்கு நீ என்ன சொருவுற அதான கேள்வி. நீ ஏதாவது சொருவணுமா இல்லையா கேட்டால், 8 வருஷம் இந்தியா முன்னேறி விட்டது, இந்தியா முன்னேறி விட்டது. இப்போ பார்த்தியா எல்லாத்துலேயும் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் எதுக்குமே பென்ஷன் கிடையாது. இப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று இராணுவத்தில் தான் பென்ஷனு, அதுக்கும் வச்சான் மோடி ஆப்பு. 4 வருஷம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணுமா? 17 வயசில் வேலைக்கு எடுப்போம்மா, 21 வயசில் வீட்டுக்கு அமுச்சிடுவான். இவன் இராணுவத்தில் ரிட்டையர்டா, வேலை இருக்காதா, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டானா, அப்புறம் அவன் போய் ஏடிஎம் ஓடிப்பான். நடக்குமா நடக்காதா? நீ நான் தப்பாக சொல்ல, 17 லேருந்து 21 வயசு வரைக்கும் இராணுவத்தை அவன், நம்ம செத்து போனாலும் நம்ம உயிர் போனாலும் நம்ம செத்து போனாலும் நம்ம அப்பா அம்மா வாழட்டும், நம்ம அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாழட்டும் தான் இராணுவத்துக்கு போகிறான். அது போய் உழைச்சி தான் உயிரை கொடுத்து தன் குடும்பத்தை காப்பாற்ற நினைத்தால் அவன் எண்ணத்தில் மண்ணள்ளி போடுகிறான் மோடி. எல்லாத்தையும் விற்றுட்டான். நம்ம நேரு மாமா இந்திரா காந்தி ஆயா இருந்தாங்கல்ல, நாட்டில் நிறைய உற்பத்தி ஆச்சுன்னா மிச்சங்கிற நெல் பருப்பு கருப்பு எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு தான் புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று ஆரம்பித்தோம். நேரு மாமா சேர்த்தார் புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அப்போ எல்லா மாநிலமும் கம்மனுந்தான், நம்ம கேட்கும் போது கொடுப்பான்னு. எங்கள் கலைஞர் தாத்தாவுக்கு மண்டையில் முடிதான் இல்லையே, 7 மூலடாய சாமி. நேரு மாமா புட்கார் பேசின ஆரம்பித்தா தாத்தா கலைஞர் உங்ககிட்ட எத்தனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு இல்லாத போது நான் அவங்ககிட்ட கேட்டால் நீ ஏமாற்றுவேன். அதனால் எங்கள் தாத்தா ஆரம்பித்தார் சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. செஞ்சமா இல்லையா? ரேஷன் கடை தானே. இப்போ என்ன சொல்கிறான் மோடி, அதெல்லாம் விற்றுருவானான் தனியார்கிட்ட. ஏரோப்ளைனை விற்றுட்டான். இப்போ கொரோனா வந்து இல்லைம்மா, உலகம் பூரா நம்ம ஆளுங்க இருந்தான்ல, அவனெல்லாம் போயிட்டுன்னு வரணும்னா இந்தியாவுக்கு சொந்தமாக ஃப்ளைட் இருந்தால் தான் போக முடியும். தனியார் ஃப்ளைட் என்ன சொல்லுவான், கொரோனா காலம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவானோ? சொல்ல மாட்டானா? விற்றுட்டான். சரி, ஃப்ளைட்டு தான் விற்றான்னா அது வந்து இறங்குது இல்லை ஏரோ ட்ராமு, அதையும் வடக்கி விட்டான். ரயிலில் தனியார்கிட்ட விற்றுட்டான். போஸ்ட் ஆஃபீஸை விற்க போகிறான். எல்ஐசியை விற்றுட்டான். ஏண்டா நீ எல்லாத்தையும் விற்றுட்டு நீ பிரதமர்னு மயிர் பிடுங்கிறதுக்கு நீ என்ன கமிஷன் ஏஜென்ட்டா? நீ இவ்வளோ லோலாயித்தனத்தை வச்சுக்கிட்டு இவன் அந்த ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தால் நம்ம ஸ்டீல் பட்டரை போயிடுச்சு, பாலிஷ் பட்டரை போயிடுச்சு, சுவிட்ச் பாக்ஸ் கடை போயிடுச்சு, எல்லாம் போச்சா இல்லையா? எல்லாம் சாத்திட்டானா? நானும் ஒரு சின்னதாக மருந்தடிக்கிற கடை வச்சுருந்தேன், ஜிஎஸ்டின்னா மூடிட்டேன். இந்த உக்கால ஓடிட்டேன், நம்ம சண்டை போட்டு இருக்க முடியாது. ஆமாங்க, மூடிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் வேலை இல்லை. அண்ணன் வந்தார் 7ஆம் தேதி வந்தோம். வந்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ குறைனா 35,000 இல்லையா? 35,000 பேர் பாதிக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட 36,000 பேர் செத்து போயிட்டோம் தமிழ்நாட்டில். நம்ம வந்தோம், இப்படி தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி உங்கள் எம்எல்ஏ வந்துட்டு கொடுத்த வாக்கு நிறைவேற்றலே. இந்த பேசுகிறான் அவன் பல்ல பாருங்களேன், அவனை மாசு அண்ணங்கிட்ட சொல்லி அவன் பல்லெல்லாம் பிடிங்கி போட்டுருங்க அந்த இவனை எடப்பாடியே. ஆ, தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றவில்லை ஸ்டாலின் அவர்களே. டேய், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எங்கள் ஆட்சி மேலே எனக்கும் கஷ்டம்தான்.
நம்ம என்ன சொன்னோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், எல்லாத்தையும் செய்கிறோம். இந்த 33-31 பேரையும் பிடிச்சி உள்ளே போடுவோன்னு சொன்னோமா இல்லையா? திட்டு பசங்கள்லாம் பிடிச்சி 1.5 வருஷம் அது ஏன் பிடிக்கல? எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் அந்த போலீஸ் இலாக்கா வாங்கினா மாசு கிட்டே கொடுத்துடலாம். அவர் சரிபடுவாரா சரிபட மாட்டாரா? சரிபட மாட்டாரா? பட்டாருனா பார்ப்பேன், படலைன்னா நான் தான் போலீஸ் மந்திரி ஆகிடுவேன் 2 மாதத்துக்கு. எப்படி ஆவேன்னு சிரிக்கிறீங்களா? எங்கள் தாத்தா அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் அதுக்கும் இடம் இருக்குது. எம்எல்ஏ ஆவாதே 6 மாதம் மந்திரியாக இருக்கலாம். எனக்கு 1-2 மந்த்து போதும். சூப்பு வச்சிடும், எல்லோரையும் மொத்தமாக பிடிச்சி சூப்பு வச்சு உள்ளே போட்டு நசுக்கிட்டு, இந்தப்பா உங்கள் மந்திரி பதவி, இந்த சாவியை மட்டும் திறக்காதன்ட்டு வந்துடுவேன். எவ்வளோ ஆணவன்டா, எவ்வளோ கொழுப்பாடாக பேசுகிறீங்க. அந்த குடிகாரம் ஒருத்தர் இருக்கான், சிவி சண்முகன் ஒருத்தன், அந்த சசிகலாவை அம்மான்னு சொல்கிறதுக்கு வேஷ்டியெல்லாம் அவுத்துட்டு பட்டை போட்ட டவுஜரு, அதை தூக்கி அம்மன் சொல்லு அம்மன் சொல்லு. நம்ம தாத்தா கூட கலைஞர் ஆஸ்பத்திரிக்கு போனாருமா? போனாரா இல்லையா? காவேரி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது காமிச்சோமா? அவர் அங்கே உட்காந்து டிவி பார்க்குறத நம்ம டிவியில் பார்த்தோமா? ஏன் காட்டணும்னு அவசியமா? அவசியம். ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டின் சொத்து, உங்களுக்கு அவருக்கு என்ன பண்ணுதுன்னு காட்டணும். காட்டணுமா இல்லையா? ரெண்டாவது வாட்டி போனாரா? உயிர் போகிறதற்கு முன்னால் அந்த நாடி துடிப்பதை கூட உங்களுக்கு காட்டினோம். இறந்தார், கொண்டு வந்தோம், சடங்கு செஞ்சோம், வேலையை முடித்தோம், வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோமா இல்லையா? இதே மாதிரி தானே அந்த பொம்பளைங்க காட்டணும். 75 நாள் உள்ளே வச்சு செஞ்சீங்க, காட்டினீங்களா? காட்டலை. அந்த சிஆர் சரஸ்வதினு ஒரு பழைய ஆண்டா ஒருத்தி இருப்பா. நம்ம அந்த கூழுக்கு நம்ம வாடகைக்கு எடுக்க மாட்டோமாண்டா கடையில். அப்பப்போ கலாய் போய்டும், அப்பப்போ பிடிப்பாங்க, கலாய் பூசுவாங்க, அந்த மாதிரி ஆண்டா அது. அதுதான் வரும். சரசு அம்மா எப்படி இருக்காங்க நீங்கள் கேளுங்களேன். அம்மாவா? நல்லா இருக்காங்க. இப்போ தான் காலையில் பின்னல் போடலான்னு பார்த்தேன், எனக்கு கொண்ட போடுறீ சரசுன்னு சொன்னாங்க. டிஃபன் என்னம்மா ஒன்றுனு கேட்டேன், இட்லி கேட்டாங்க, கொடுத்தேன். சாம்பார் ஊற்றுனாங்க, ஊற்றுனேன், அவங்க சாப்பிட்டாங்க. சரசு சரசு ஏண்டி பருப்பு மசியிலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியிலம்மான்னு சொன்னேன். அவள் இதை விட கேடி ஒருத்தங்கிறான் அந்த அப்போலோ டாக்டரு. அந்த அம்மா நல்லா ஆயிட்டாங்க. எப்போ வேணால் எழுந்து வீட்டுக்கு போகலாம் சொன்னானா இல்லையா? செஞ்சிங்க. திடீர் ஒரு நாள் டிசம்பர் 5 10:30 அதிமுக கொடி கம்பத்தை இறக்கினானுங்க. அதிமுக ஹெட் ஆஃபீஸில் கொடி இறக்கினானுங்க இல்லையா? இறக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஏற்றிட்டானுங்க. ஏன்டா இறக்கணே, ஏன்டா ஏற்றினானே, இப்போ தான் அம்மாவுக்கு பம்ப் அடிக்கிறாங்க நானுங்க. அதாங்க அமுக்குவாங்களே படுக்க வச்சு. அதை தான் சொன்னேன், நம்ம அவளை படிக்கலம்மா, அதனால தான் நம்ம இப்படி பேசுறது. அடித்தானுங்க, அப்புறம் போயிடுச்சுட்டானுங்க. போயிடுச்சா? மேட்ரு முடிஞ்சிச்சு. நீங்கள்லாம் அம்மாவோட பிள்ளைங்க இல்லையா? இவங்க தான் சொல்லுவானுங்க, நாங்கள் குளிப்பாட்ட முடியாமல் ஜட்டி போடாமல் இருந்த எங்களை அம்மா குளிப்பாட்டி ஜட்டி போட்டு துண்டை ஊட்டி எங்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வச்ச தாயே அங்காள பரமேஸ்வரி ஆதிப சொன்னானுங்களா இல்லையா? அம்மா போயிடுச்சு, நீங்கள்லாம் பிள்ளைங்க. நடிகை அம்மாவுக்கு டை போடலாமா, ஐப்ரோ ட்ரிம் பண்ணலாமா, அம்மாவை எங்கே படுக்க வைக்கலாம், எங்கே இதானே பிள்ளைங்க. 31 எரும மாடம் ஏறி நேராக கவர்னர் பங்களா போயிட்டான். பதவி ஏற்றுக்கினானுங்க, ஒருத்தங்க கூட அழுவில்லை. இதான் முக்கியம். இதுக்கு முன்னாடி பெங்களூர் போச்சு இல்லை, கொடி போட்ட காரில். அங்கே எங்கள் சித்தப்பா ஜான் மைக்கேல் குன்கா இருந்தார், என் ஒரிஜினல் சித்தப்பேன், ஆம்பளை சித்தப்பேன், ஜட்ஜுன்னா அப்படி தான் இருக்கணும். அவன் தான் சொன்னான், பிளடி ராஸ்கல், 67 கோடி ரூபா திருடிட்டு அரசாங்க கொடி போட்ட காரில் வர இறங்கி உள்ளே போகணும்னு சொன்னா இல்லையா? போயிடுச்சு. அப்பவும் இதே 31 எரும மாடு போய் பதவி ஏற்றான். எங்கள் மச்சான் பன்னீர்செல்வம் தான் ஆரம்பித்தான். ஓ பன்னீர்செல்வம் செஞ்சானா? அவன் கடைசியாக ஒருத்தி வந்தா, அது வளர்மதியா? வளர்மதி வேப்பஞ்சாலக்காரி, 6 மரத்தை கட்டினாலும் அடங்காது. அவள் வேப்பஞ்சாலை கட்டுறாருனால நான் தர டிக்கெட்டில் உட்காந்துருவேன். எல்லாம் அழுதானுங்க. நான் போய் கேட்டேன், டேய் அப்போ உங்கள் அம்மா சாவலை அழுதிங்க, இப்போ உங்கள் அம்மா செத்துட்டா, ஏன்டா அழுவலைன்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், பெங்களூர் ஜெயிலில் எங்கள் அம்மாவுக்கு டிவி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் பதவி எடுத்துக்கிட்ட டிவியில் பார்ப்பாங்க, அழுவல்னால் செருப்பால் அடிப்பாங்க, அதான் அப்போ அழுதோம், இப்போ ஒரிஜினலாக செத்துட்டாங்க, நாங்கள் அழுவோம். முடிஞ்சா மேட்ரு எத்து மூணானுங்க வச்சு நான் சாட்டாக வந்துடுறேன். எத்து மூணானுங்க மேட்ரு முடித்தானுங்க, கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு சசிகலாவை ரொம்ப பிடிக்கும், நல்ல பொம்பளை. ஜெயலலிதா செத்துது இல்லைம்மா, பீச்சில் அந்த கொடியை மடிச்சு குத்தாங்கல்ல கையில், அதை வாங்கின்னு வீட்டுக்கு போச்சு, அது வெளியே வரலங்க. அது சத்தியமான பொம்பளை. டெய்லி எழுந்துக்கும், குளிக்கும், அக்கா படத்தை வைக்கும், பூ போடும், ஊதவத்தி கொளுத்தும், இதானே அது பண்ணியிருந்து. அது பாட்டுக்கு மூடிங்க, அது வேலையை பார்த்துருந்து. இப்படிங்கெல்லாம் கும்பலாக கூடி அம்மா அம்மா வந்துருமா, அம்மா அம்மா வந்துருமா, அம்மா அம்மா வந்துருமான்னு சொல்லி பொதுக்குழுவை கூட்டி, அதுதான் பொதுச் செயலாளர், அதுதான் முதலமைச்சர், எல்லாம் பண்ணானுங்களா? இப்போ இங்கே யாரும் லேடி கவுன்சிலர் வந்துக்கிறாங்களா? யாரும் இல்லையா? அப்போ சந்தோஷமாக பேசலாம். இப்போ நீங்கள் சும்மா சுற்றிங்கிற வாழையும் பார்த்துருப்பீங்க,
அந்த கவுன்சிலர் சீட்டு கிடைச்ச உடனே லேடிஸ் எப்படி இருந்திருப்பாங்க தெரியுமா? டிசைன் மாறுமா மாறாதா? ஒரு கவுன்சிலருக்கே இந்த கதை. அது சும்மா கிடந்த பொம்பளையே முதலமைச்சர்ன்ட்டானுங்க. அதுக்கு கலர் கலராக கனவு வந்துச்சு. டெய்லரை கூப்பிட்டது, பானைக்கு ஜாக்கெட்லாம் அவுத்துட்டு வீணைக்கு ஜாக்கெட்டு தச்சிடுச்சு. ஆப் கையெல்லாம் எடுத்து கடாச்சிட்டு முக்கா கை தலையை பின்னில் கட்டிடுச்சு. கொண்டை மேலே ஒரு வலை, காலுக்கு சாக்ஸு, சாக்ஸ் மேலே ஒரு செருப்பு, அது காலு அது கை அது கொண்டை போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு ஆட்சேபணம் இல்லை. போட்டுக்கின்னு அப்படியே ஜெயலலிதா எங்கே வந்து நிற்குமோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இப்படி ஆட்டுச்சு. அது கை அது ஆட்டலாம், தப்பு இல்லை. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆட்டினா கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றுனாலாம் கட்சிக்காரன், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம்னா. அப்போ தான் எனக்கு சிக்கலாகி போச்சு. என்னடா நடராஜன் 35 வருஷமாக முட்டி போட்டு மேய்ஞ்சி அம்மாவாக்க முடியலையே, இவனுங்க எப்படி ஆக்குவானுங்கன்னு பார்த்தேன். இதை கேட்டுக்கினே தான்ல சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி, இந்த ஜட்ஜி கேட்டான்ல, அவன் தான் சொன்னான், அடேடே அவளுக்கு 68 வயசு ஆகிப்போச்சு, இப்போ அம்மாவெல்லாம் ஆக்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, ஆயா வாய்க்கு அனுப்புகிறேன், நான் வந்து உள்ளே வச்சுட்டான். முடிஞ்சா இந்த கன்றாவியை பார்த்துட்டு நேராக டி நகர் வெங்கடாஜலபதியை போய் சாமியை கும்பிட்டேன். அங்கே அந்த ஆயிரு ஒரு துளசி ஏற்று போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். சும்மா இருக்கக்கூடாது, அவன் பக்கத்து தெருவில் தான் தீபாத்திருக்கு, அவ்வாளையும் சத்தை பார்த்துட்டு போங்கோன்ட்டான். வெங்கடேஸ் பெருமாள் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அவள் வீடு, சொன்னான் போனேன். அதுவும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நின்னாட்டுது. புருஷன் வேறு பக்கத்தில் நின்றுங்கிறான். அங்கே இருந்தாள்ல கீழே எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரை புடிச்சிட்டாங்க. கீழே இருந்தவெல்லாம் தீபா அம்மாவை அம்மாவாக்கோ, தீபா அம்மாவை அம்மாவாக்கோன்னா. பக்கத்தில் நின்று கையாட்டினால அவன் புருஷன், ஓஹோ இவனுங்க இனிமேல் அம்மா வாங்கிடுவானுங்க போகுது, நம்மளுக்கு வேலை இல்லைன்னு அவன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டேன். ஏண்டா ஒரு பொம்பளை செத்தா ஆட்சி ஆள்றது யாருன்னு பாருங்கடா, அங்கே உக்காலாக ஓழிங்கன்னா யாரை அம்மா வாக்குறது யாரை அப்பா வாக்குறதுன்னு 4.5 வருஷம் காரி முஞ்சு ஆட்சி நடத்தி இந்த நாட்டை நாசமாக்கி பள்ளத்தில் தள்ளி விட்டு நீங்கள் அங்கே ஒருத்தன் அவன் என்னென்னா இவ்வளோ இழவையும் எடுத்துட்டு வேலையே இல்லை பணமும் இல்லை வேலை கிடச்சா கூலி கிடைக்கலன்னு சொல்லி எங்கள் அண்ணன் சட்டசபை முடிஞ்சது 2:30 மணிக்கு 4 மணிக்கு ஃப்ளைட்டு 2:45 மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு டி நகரில் காவாயெல்லாம் சுற்றி பார்த்துட்டு 3:45 போய் 3:30 ஃப்ளைட்டு பிடிச்சி 4 மணிக்கு துபாய்க்கு போனால் அந்த அண்ணாமலை இருக்கான்ல அண்ணாமலை, அவன் மூஞ்சை பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? ஏம்மா எனக்கு 63 வயசு ஆகுது, எப்படிங்கிறான் அண்ணாமலையை பாருங்க, கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கான், வாயெல்லாம் டொக்க வந்து போயிருக்கான். அவன் ஒருவேளை கஞ்சா கஞ்சா அடிக்கிறான்னு நினைக்கிறேன், இல்லை நிறைய பலூன் உதவும் போகுது. அப்படி தாங்க இருக்கிறான் ஆள். நாங்கள் போய் அங்கே போய் 6500 கோடி கையெழுத்து போட்டு தொழில் வந்தால் இங்கே 7000 பேருக்கு வேலை கிடைக்கும். இவன் கேட்குறான், நீங்கள் இங்கிருந்து துபாய் போனீர்களே, 6500 கோடி ஸ்டாலின் கொண்டு போனார் சொல்லிட்டேன். சொன்னால் நம்ம திருப்பி கேட்க பதில் சொல்லணுமா இல்லையம்மா? நாங்கள் 6500 கோடி எங்கள் அண்ணன் எடுத்துக்கணும் வீட்டிலேருந்து சித்தரஞ்சன் சாலையிலேருந்து போனால் எங்கள் போலீஸ் தான் கூட வரும், பிடிக்காது, எத்தனை போகலாம். ஏர்போர்ட்டு வாசலுக்கு போயிட்டால் யாரோட போலீஸுமா இருக்குது? ஏர்போர்ட்டு வாசல் வரைக்கும் நம்ம போலீஸுமா? வாசலுக்கு போயிட்டால் யார் போலீஸு? நரேந்திர மோடி போலீஸு. சரி, நாங்கள் 6500 கோடி எத்தனை போனால் நரேந்திர மோடியோட போலீஸு முட்டைக்கு மயிர் பிடுங்குச்சான்னு நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன். பிடிக்கணும்ல? பிடிக்கல. எங்களை பார்த்து 25 MP வந்துடும். நீ எதுனா வாடா, எங்ககிட்ட வராத. இது வந்து ஒப்பனுக்கும் ஒப்பம் ஒப்பனுக்கும் ஒப்பம் முன்னாடி திட்டத்தை போட்டது. அவனை கேள, 8 வருஷத்தில் என்ன மயிர் கொடுங்கன்னு கேளு. அண்ணாமலையை நாங்கள் கக்கூஸ் கட்டி ஊற்றுக்குறோன்னு, நாங்கள் அண்ணா காலேஜிலே கக்கூஸ் கட்டி முடிச்சிட்டோம். அடுத்து கேளு, நாங்கள் ஊரெல்லாம் கேஸ் கொடுத்துக்குறோன்னு சொல்லியிருக்கேன். டே எங்கள் தாத்தா 2006 2011 நீங்கள் வெறும் கேஸை நொட்டினா கேஸோடு சேர்த்து அடுப்பையும் நொட்டின தாத்தா எங்கள் டாக்டர் கலைஞர். நீங்கள் செய்கிறதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சு முடித்த ஆள். நாங்கள் இங்கே வந்து BJP மலரும் தாமரை மலர்ந்த ஒரு அக்கா, இந்த ஒரு 3.5 அடி அக்கா ஒன்று தமிழ்ச அக்கா, மூன்று தான் இருக்கும். இந்த மைக்கு முன்னாடி வந்துச்சு, தாமரை மலர்ந்தே தீரம் அக்கா, நீ தூத்துக்குடியில் நிற்கிறக்கா, அது கரிசல் பூமிக்கா, தாமரை மலராதுக்கா. நான் அது மறுபடியும் தாமரை மலர்ந்தே தீரம் அக்கா, நீ நிற்கிற தூத்துக்குடி கடலுக்கா, குட்டையில் தான் மலருங்கா, கடலில் மலராதுக்கா சொல்லி பார்த்தா கேட்கல. ஜனங்க பார்த்தாங்க, காம்பை சொறி அமைச்சு விட்டாங்க. அது கவர்னர் ஆகி போயிடுச்சு. இவங்களுக்கு என்னன்னா திமுகவை திட்டினா மந்திரி பதவி கிடைக்குதான், அதுக்கு திட்டானுங்களாம். இந்த பாச்சா எங்ககிட்ட வேவாது, நீங்கள் 29 முதலமைச்சர் இருங்க, நீங்கள்லாம் வந்து எச்ச பசங்கடா. இப்போ பாருங்க எங்கள் கட்சியில் கேளு, இப்போ இது நடத்துகிற கூட்டம் நடத்துகிற உங்கள் அப்பா எந்த கட்சிப்பா?
உங்கள் தாத்தா எந்த கட்சி பார்த்து தீகால இருந்துருப்பார் பச்சா. இப்போ நான் கேட்டு நான் சொன்னேன், இவர் திமுக, இவங்க அப்பா திமுக, இவங்க தாத்தா திமுக, இப்படி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரும் அப்படி தான் இருப்பான். பிஜேபியில் ஒருத்தனை சொல்ல எப்படி சொந்தமாகவே ஒருத்தன் கூட கிடையாது. நயினார் நாகேந்திரன் ஒருத்தங்கிறான், அண்ணா திமுகவில் சபி போட்ட எலும்பு. நம்ம பாண்டியாஸ் ஹோட்டலில் எப்படி சபி போட்ட எலும்பை மறுபடியும் சூப் வச்சு குடித்தானுங்க, அந்த மாதிரி சூப்பு எலும்பாவான் நயினார் நாகேந்திரன். இன்னொருத்தருக்கும் அவன் பாரு நான் விபி துரைசாமி, இப்போ இங்கே இருக்க வரைக்கும் நல்லா இருந்தான், அங்கே போய் திருட மாதிரி முழிக்கிறான், அப்படியே முழிக்கிறான். அவன் நாங்கள் சப்பி போட்ட எலும்பு குஸ்பு. நாங்களும் கலாய் பூசிட்டோம், காங்கிரஸும் கலாய் பூசிட்டான். வேஸ்டண்டா கரு நாகராஜன் ஒருத்தன், எறணாவூர் நாராயணனுக்கு செருப்பு பொறிக்க போட்ட பையன். உன் கட்சியில் ஒரிஜினலாக உங்களுக்கு ஒருத்தன் இருக்கானடா. இது தலைமுறை தலைமுறையாக நீங்கள் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் என்று சொல்ல சொல்லத்தான் நாங்கள் குடும்ப அரசியல் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் சொல்கிறோம், தியாகத்தலைவி, தியாகத்தலைவி யாரா? தியாகத்தலைவி கோடி கோடியாக கொள்ளச்சொல்லாமலாம் இந்த நாட்டில் தியாகத்தலைவி, தியாகத்தலைவின்னு ஒருத்தி இருக்கா இந்த நாட்டில்? அப்புறம் யார் தெரியுமா? எங்கள் அண்ணன் தளபதிக்கு வாழ வந்த எங்கள் அண்ணியார் துர்கா ஸ்டாலின். கட்டிய கணவனை கட்டிலில் புரண்ட வேண்டிய வயதில் கர்ப்பமான பெண்மணி தன் கணவனை காராகிரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவள் கர்ப்பமானால் அவளுக்கு மூன்று ஐந்தாம் மாதம் அரும்பழம் வைக்கவில்லை, ஏழாம் மாதம் ஜடை தைக்கவில்லை, ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவள் பிரசவத்துக்கு செல்லும் போது கண்டே உன் காதலன் நான் பக்கத்தில் இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பக்கத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுவதற்கு காதல் கணவன் இல்லை. தன்னந்தனியாக சென்றால், பிள்ளையை பெற்றால், அதை கொண்டு வந்தால், குளிப்பாட்டினால், கழுவினால், ஆடை போட்டால், தென்னல் கம்பிக்கு பின்னால் வெளியே இருந்து சொன்னால், காதலனே, கணவனே, என் கண்ணாளனே, நீ கருவாக்கிய குழந்தை இதுதான் என்று எங்கள் அண்ணி காட்டினால் எங்கள் அண்ணன் பார்த்தார் அந்த குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சும்மா வந்த மாதிரி சொல்றீங்க. கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் தளபதி, தளபதி அப்புறம் ஸ்டாலின். ஆமாண்டா, எங்க அண்ணன் ஜெயிலில் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டான், எங்க அண்ணி ஒரு வருஷம் வீட்டில் கஷ்டப்பட்டான், எங்க அண்ணன் உதயநிதி கருவில் கஷ்டப்பட்டான். நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் அண்ணாமலைக்கு அந்த வரலாறு சொல்லு. நீ பெங்களூரில் வேலை பார்த்த, அங்கே ஒரு ஃபிகர் மேட்டரில் மாட்டிக்கிட்ட, உள்ளே போக வேண்டிய நேரத்தில் சிடி ரவின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை காப்பாற்றி தமிழக காங்கிரஸ், தமிழக பிஜேபிக்கு தலைவர் ஆகிட்டான். அதனால் எங்கக்கிட்ட வாலாட்டினீங்க. நான் நிறைய வாந்தி அடிக்கணும்னு வந்தேன், கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கர் போட்டு போயிட்டார் எங்கள் மாசம் என்ன சொல்லிட்டு போனார் இல்லை, அதால் தான் வைக்கிறேன். இப்போ பாரு, எடப்பாடி பழனிசாமி ராஜா வைட்டார் அரண்மனை இல்லை, ரோட்டில் நிற்கிறார். திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் ஆகிட்டார், செக்கில் கை வச்சா போலீஸ் கையை வெட்டிடும். இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு தேவையாடா? இப்படி அசிங்கப்பட்டு இன்னும் அந்த அசிங்கம் தீராமல் எங்களை ஸ்டாலின் அழிக்கணும். டேய், அவர் கால் தூசுக்கு சமம் இல்லைடா. நீங்கள் அவரோட உழைப்புக்கு முன்னாடி நீங்கள் நிற்க முடியாது. தமிழ்நாடு பள்ளத்தில் போனதை ஒரு வருஷத்தில் மோட்டில் தூக்கி வந்து நிற்க வச்சுருக்காரு. இன்னும் 10 வருஷம் ஆளட்டும், இந்த தமிழ்நாடு எப்படி ஆகுதுன்னு பாரு. மக்களுக்கு தேவையானதை மட்டும்தான் செய்வோம், தேவையில்லாத செய்ய மாட்டோம், உறுதி கொடுத்துருக்கோம். இந்த நாட்டில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், இது பெண்களுக்கான ஆட்சி, பெண்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி, பெண்கள் தாங்கி பிடிக்க வேண்டிய ஆட்சி. உங்களுக்கு எவனும் இப்படி சலுகை செய்ததில்லை, உங்களுக்காக எவனும் நினைத்ததில்லை. ஐயா கலைஞர் நினைத்தார், அதனால்தான் சொத்தில் சமபங்கு கொண்டு வந்தார், திருமண உதவி திட்டம் கொடுத்தார், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தார், குழந்தைகளுக்கு நன்மைகளை கொடுத்தார். எங்கள் அண்ணன் நீங்கள் வாழ்வதற்கு வாழ்க்கையை தேடி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கு அரணாக நிற்க வேண்டும். இங்கே 2 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாலும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களை பார்த்திருப்பீர்கள், கொள்ளையடித்திருப்பார்கள். கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட கையோடு வருவதென்றால் அது திமுக கவுன்சிலர்கள் மட்டும்தான் வருவார்கள், மற்ற எவனும் வரமாட்டான். அது ஸ்ரீதராக இருக்கட்டும், அண்ணன் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும். அதனால் தான் இந்த கூட்டத்தில் நான் சொல்லிவிட்டு போவது என்னவென்றால், உங்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுங்கள். நான் எந்த கூட்டத்திலும் தேர்தல் நடக்கும் போது கூட வாக்களிப்பீர் உதயசூரி என்று நான் கேட்டவன் இல்லை. நீங்கள் வாழப்போகிறீர்களா சாக போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் வாழ வேண்டுமென்றால் திமுக வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டுமென்றால் எங்கள் அண்ணன் தளபதி இந்த நாட்டை ஆள வேண்டும். அந்த நிலை தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு வாழும், நகரமும் வாழும், நீங்களும் வாழ்வீர்கள், நாங்களும் வாழும். அதுக்குத்தான் கொரோனா ஒரு காரணம் சொன்னேன். முட்டாள்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீர்கள், 2 ஆண்டு காலம் கொரோனா வளர்ந்தது.
அறிவாளியின் கையில் ஆட்சியை கொடுத்தீர்கள். ஓராண்டில் கொரோனாவை துரத்தி விட்டவன் எங்கள் அண்ணன் தலைவர். கொரோனா பாதிக்கப்பட்டவனை ஆஸ்பத்திரியில் பார்த்தால் உயிர் போகும். ஆனால் அந்த ஐசியு வார்டில் இருப்பவனுக்கு ஒரு ஆறுதலை சொன்னால், உற்சாகத்தை சொன்னால் அவன் மீண்டு எழுந்து வருவான் என்று தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் கொரோனா வார்டுக்கு பிபி கிட்டு போட்டு போன ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதி. அவர் உயிரை பற்றி அவர் கவலைப்படவில்லை, அவர் வாழ்க்கையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் அன்றே செத்து போயிருப்பார். அவர்கள் உயிரை கொடுத்து எங்கள் அண்ணன் தளபதியை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதனால்தான் அறிவாலை உயர்ந்து நிற்கிறது. இந்த 50 ஆண்டு காலம் எங்கள் தாத்தா கலைஞர் இருந்தார். அவரிடம் இருந்த அந்த திமுக கொடியையோ உதயசூரியன் சின்னத்தையோ எவனும் பறித்தவன் இல்லை. இன்று எங்கள் அண்ணன் தளபதி கைகளில் இருக்கிறது. நாங்கள் ஆஸ்பத்திரியை கட்டினோம். தலைமைச் செயலகத்தை கட்டி கொடுத்தால் அதை ஆஸ்பத்திரி என்று சொன்னால் ஜெயலலிதா. நாங்கள் கட்டியதையெல்லாம் ஆஸ்பத்திரி ஆக்கினால் நான் அப்போதே சொன்னேன், நீ சாகப்போவது ஆஸ்பத்திரியில்தான் என்று சொன்னேன். அதே போல் எங்கள் தாத்தா கலைஞருக்கு வயது முடிந்து விட்டது, இறந்து போவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். நான் ஒருவன் மட்டும் சொன்னேன், இன்னும் ஒரு சமாதி கட்ட வேண்டி இருக்கிறது, அதை கட்டிவிட்டுத்தான் எங்கள் தாத்தா போவார் என்று சொன்னேன். அது நடந்தது. அதிலிருந்து நான் அறிந்தது, என் தாய் ஒருவனுக்கு முந்தானி போட்டவன். இந்த 63 வயதில் உங்கள் மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன். உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உத்தமன் கிடைத்திருக்கிறான். அந்த உத்தமன் காலமெல்லாம் வாழ வேண்டும் என்று உங்கள் நெஞ்சில் கை வைத்து வாழ்த்துங்கள். அவர் வாழ்கின்ற காலமெல்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டால் மட்டுமே தமிழ்நாடு வாழும் வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.